புண்டை புற்றுநோய் அறிகுறிகள். உலக சுகாதார அமைப்பு படி 2020 ஒரு கோடிக்கும் அதிகமான மக்களின் மரணத்திற்கு புற்றுநோய் காரணமாக இருந்துள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்த்தோமேயானால் ஒவ்வொரு 6 இறப்புகளில் 1 புற்றுநோயால் ஏற்படுகிறது. புற்றுநோய் என்பது ஒரு கொடிய வகை நோய் என்ற எண்ணமும் அதனை பற்றிய பயமும் மக்கள் மனதில் தொடர்ந்து இருந்து வருகிறது. குறிப்பாக புற்றுநோய் வருவதற்கு காரணமாக சில சமயங்களில் நமது வாழ்க்கை முறையே காரணமாக அமைந்து வருகிறது. புற்றுநோயின் அறிகுறிகள் முன்கூட்டியே கண்டறியப்பட்டால் அதை எளிதாக குணப்படுத்த முடியும். அந்த வகையில் தொண்டை புற்றுநோய் என்பதின் பாதிப்பு என்பதும் பயம் தரக்கூடியதாகவே இருக்கிறது. அதன் அறிகுறிகள் நீண்ட காலத்திற்கு முன்பே தோன்ற தொடங்குகின்றன. சிகரெட், மது, புகையிலை, குட்கா போன்றவை தொண்டை புற்றுநோய்க்கு முக்கியமாக காரணமாகின்றன. எனவே தொண்டை புற்றுநோயின் அறிகுறிகளை சரியான நேரத்தில் கவனித்தால் இந்த கொடிய நோயை தவிர்க்கலாம். தொண்டை புற்றுநோயின் அறிகுறிகள். 1. சளி. தொண்டையில் ஏற்படும் சளி அப்படியே இருக்கும். நீண்ட நாட்களாக சளி இருந்தால் அலட்சியம் செய்யாதீர்கள். 2. குரலில் மாற்றம். கனமாக இருப்பது அல்லது குரலில் மாற்றம் ஏற்படுவது தொண்டை புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறியாகும். குரல் மாற்றம் 2 வாரங்களுக்கு குணமடையவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக மருத்துவரிடம் செல்ல வேண்டும். 3. விழுங்குவதில் சிரமம். உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்பட்டாலோ அல்லது உணவு தொண்டையிலேயே சிக்கி இருப்பது போல் தோன்றும். இது தொண்டை புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். 4. எடை இழப்பு. எந்த வகையான புற்றுநோய் ஏற்பட்டாலும் எடை குறைதல் உள்ளது. எனவே காரணமின்றி திடீரென உடல் எடை குறைந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். 5. காதில் வலி. காதுகளுக்கும் கழுத்திற்கும் தொடர்பு இருக்கும். எனவே காதில் தொடர்ந்து வலி இருந்தும் இந்த வலி விரைவில் நீங்காமல் இருந்தால் அது தொண்டை புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். 6. கழுத்துக்கு கீழே வீக்கம். கழுத்தின் கீழ்ப்பகுதியில் வீக்கம் ஏற்பட்டு சிகிச்சை அளித்தும் குணமாகவில்லை என்றால் அது புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கலாம். இந்த வழக்கில் உடனடியாக மருத்துவரை அணுகவும்.